திரு அசீஸ் ஞாபகார்த்தமாக உரையாற்ற அழைக்கப்பட்டதை இட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற தடவை சொன்னவற்றை திரும்பவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் மலையக தோட்ட தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக பல வருடங்களாக போராடிய ஒரு இஸ்லாமியர், தொழிற்சங்கவாதி, இப்பொழுது திரு மனோ கணேசன் அறிவித்ததைப் போல வெறுமனே தொழிற்சங்கவாதி மட்டுமல்ல, தூர நோக்கான அரசியல் சிந்தனைகளையும் கொண்ட அரசியல் உரிமைகளை குறித்து பல முற்போக்கு சிந்தனைகளை கொண்டிருந்த திரு அசீஸ் அவர்களுடைய ஞாபகார்த்தமாகத்தான் இந்த உரை நிகழ்த்துகிறேன். அதை குறித்து நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். 3 தினங்களுக்கு முன்னதாக ஊடகவியலாளர் மாநாடு ஒன்றிலே நானும் திரு மனோ கணேசன் அவர்களும் ஒரு கருத்தை சொல்லியிருந்தோம். அதை சொல்லுகிற போது ஊடகவியலாளருக்கு நாங்கள் ஒரு எச்சரிக்கையையும் விடுத்தோம். நாங்கள் சொல்லப்போகிற கருத்து மிகவும் கவனமாக எழுதப்பட வேண்டும், அது மாற்றி எழுதப்படக்கூடாது, அதை ஊடகவியலாளர் நண்பர்கள் மிகவும் கவனமாக அவதானித்திருந்தார்கள். அந்தபடியே தங்களுடைய அந்த பணியை திறமையாக நிறைவேற்றியிருந்தார்கள். ஆனாலும் அதை திரும்ப பிரசுரித்தவர்கள், முதலாவது தரம் பிரசுரிக்கிறவர்கள் சரியாக கேட்டு பிரசுரிப்பார்கள், அதை மீள பிரசுரிக்கிறவர்கள் சில வேளைகளிலே அந்த கருத்தை வித்தியாசமாக, நாங்கள் எப்படி அதற்கு அர்த்தம் கொடுத்து விடுவார்கள் என்று பயந்தோமோ அதை போலவே பிரசுரித்திருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. திரு விக்னேஸ்வரன் அவர்களை பொது வேட்பாளராக நியமிக்க வேண்டும் என்று ராவய பத்திரிகையிலே திரு குசால் பெரேரா ஒரு சிபாரிசு செய்திருக்கிறார். அது என்னுடைய கட்சியினுடைய சிபாரிசும் அல்ல, என்னுடைய சிபாரிசும் அல்ல. அதே போல் திரு மனோ கணேசன் அவர்களும் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இந்த சிபாரிசு, இந்த யோசனை கணக்கெடுக்காமல் புறந்தள்ளுகிற ஒரு யோசனையாக இருந்துவிட முடியாது. ஏனென்றால் யாரை குறித்து அந்த யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால், ஒரு சாதாரண மனிதனை குறித்து அந்த சிந்தனை முன்வைக்கப்படவில்லை. இந்த நாட்டிலே பல காலமாக, கால் நூற்றாண்டு காலமாக ஒரு நீதிபதியாக இருந்து உயர் நீதிமன்றத்திலே நீதிபதியாக பதவி வகித்து இளைப்பாறி 10 வருடங்களுக்கு பிறகு ஒரு மாகாண சபை தேர்தலிலே போட்டியிட்டு மக்களுடைய அமோக ஆதரவை பெற்று முதலமைச்சராகி இருக்கின்ற ஒருவரை பற்றிய யோசனை. அவர் நீதியரசராக இருந்த காலத்திலே மிக நன்மதிப்பு பெற்றவர். அவருடைய செயற்பாடுகள் நாடு முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற செயற்பாடுகளாக இருந்திருக்கிறது. அவரை எவரும் இனவாதி என்று சொல்ல முடியாது. ஆகையினாலே இன்றைக்கு 3 கட்சிகள் ஒரு பொது வேட்பாளர்களை தேடி அலைகிறதாக நாங்கள் அறிகிறோம். அந்த 3 கட்சிகளும் இந்த யோசனை சம்பந்தமாக, திரு குசால் பெரேராவினுடைய இந்த யோசனை சம்பந்தமாக தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்ல வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். இது எங்களுடைய யோசனை அல்ல, எங்களுடைய சிபாரிசும் அல்ல. தங்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். அப்படி அவர் இதற்கு பொருத்தமற்றவர் என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்தால் அதற்கான காரணத்தை அவர்கள் சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன். நாங்கள் சொன்னதிலே மிகவும் முக்கியமானது அந்த இறுதி பகுதிதான். அந்த இறுதி பகுதிதான் நாங்கள் சொன்னதின் மிகவும் முக்கியமான அம்சமாக இருக்கிறது. சில வேளைகளிலே அது
அதனுடைய தாற்பரியம் புரியாமலோ என்னவோ சிலர் சென்று அவரிடத்திலே கேட்டிருக்கிறார்கள், நீங்கள் சம்மதிக்கிறீர்களா? அதுவல்ல கேள்வி, அவர் சம்மதிக்கிறாரா, அவர் முன் வருகிறாரா, இதை யார் ஆதரிக்கிறார்கள் என்பதல்ல கேள்வி. திரு விக்னேஸ்வரனை போன்ற ஒருவர் இப்பொழுது 4 நாட்களாகிவிட்டது, பச்சையாகவே சொல்லுகிறேன், சிங்கள பௌத்தர் அல்லாத ஒருவர் இந்த நாட்டிலே மக்களாலே போற்றப்படுகிற, மக்களுடைய நன்மதிப்பை எவ்வளவு உயர்ந்த அளவுக்கு பெற முடியுமோ அந்த அளவுக்கு பெற்ற ஒருவர், சிங்கள பௌத்தர் அல்லாதவர் என்கின்ற ஒருவே ஒரு காரணத்துக்காக அவர் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக போட்டியிட முடியாது என்கின்ற நிலைப்பாட்டை எவரும் துணிந்து சொல்வார்களா என்று நாங்கள் ஒரு சோதனை ஒன்று செய்திருக்கிறோம். அதுதான் இதில் முக்கியமானது. சோதித்து பார்க்கிறோம், இந்த நாட்டிலே ஜனநாயகவாதிகள் என்று தங்களை காட்டிக்கொள்ளுகிறவர்கள் உண்மையாகவே ஜனநாயகவாதிகளா அல்லது இனவாதிகளா, பேரினவாதிகளா? பலருக்கு இன்றைக்கு ஜனநாயகத்துக்கும் பேரினவாதத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறார்கள். ஜனநாயகம் என்பது கூடுதலான எண்ணிக்கை அடிப்படையிலே செயற்படுகிற ஒரு முறையாக இருக்கிற காரணத்தினாலே ஜனநாயகத்துக்கும் பேரினவாதத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆகையினாலேதான் இந்த சோதித்து பார்த்தலை நாங்கள் முன்வைத்தோம். அரசாங்க பக்கத்தில் இருந்து ஒரே ஒரு பதில் வந்திருக்கிறது. கௌரவ நீதி அமைச்சருடைய அமைச்சரவை சகா திரு சரத் வீரசேகர சொல்லியிருக்கிறார், அதப்படி தமிழிலே தேசிய கீதம் பாடுகிற விக்னேஸ்வரன் அப்படியாக இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வர முடியும்? நீதியமைச்சர் தன்னுடைய சகாக்களுக்கு சட்டத்தை விளங்கப்படுத்த வேண்டிய தருணம் வந்திருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்திலே தமிழிலே தேசிய கீதம் இருக்கிறது. 72 முதலாவது குடியரசு அரசியலமைப்பு சட்டத்திலேயும் இருந்தது. இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற 2வது குடியரசு அரசியலமைப்பு சட்டத்திலேயும் அது இருக்கிறது. அது தெரியாத ஒரு அமைச்சர் தமிழிலே தேசிய கீதம் பாடுகிற விக்னேஸ்வரனை எப்படியாக ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட முடியும் என்றொரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவருடைய கூற்று, இன்றைய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை, உண்மையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறது. பலர் அதனை சொல்லுவதற்கு கூச்சப்படுவார்கள், சொல்லுவதற்கு தயங்குவார்கள், இதை எப்படி சொல்லுவதென்று சிந்திப்பார்கள். ஆனால் அந்த கூச்சமோ தயக்கமோ பயமோ இல்லாத ஒரு அமைச்சர் வெளிப்படையாகவே அரசாங்கத்தினுடைய உள்ள கிடக்கை அப்படியே அம்பலப்படுத்தியிருக்கிறார். நாங்கள் கேட்டது 3 கட்சிகளுடைய நிலைப்பாடு. ஐக்கிய தேசிய கட்சி ஊடக பேச்சாளர் காயந்த கருணாதிலக அவர்கள், ஐக்கிய தேசிய கட்சி கடந்த சில வருடங்களாக எப்படியாக செயற்படுகிறதோ அந்த நழுவல் போக்கிலேயே அதை குறித்து எதுவுமே சொல்லாமல், இதை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை, சரியாக சிந்திக்க வேணும், பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை பெறக்கூடியவராக இருக்க வேண்டும் என்றொரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இன்றைய உரையிலே இதை குறித்துத்தான் நான் பல விடயங்களை பேச உத்தேசித்திருக்கிறேன். பெரும்பான்மை மக்களுடைய வாக்கை பெறக்கூடியவராக இருக்க வேண்டும். திரு சரத் பொன்சேகா விட்டு கொடுக்காமல் இது குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்ற பாங்கிலே ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். மிக முக்கியமான பதில் ஜனதா விமுக்தி பெருமுனையில் இருந்து வந்திருக்கிறது. திரு தில்வின் சில்வா இதற்கு ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவதற்கு, அவர் 3 கருத்து சொல்லியிருக்கிறார், ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவதற்கு நீதியரசர் விக்னேஸ்வரருக்கு உரிமை உண்டு. முதலாவது அவருக்கு முழு உரித்தும் உண்டு. 2வது அதற்கான தகுதியும்
அவருக்கு உண்டு. மிகவும் வரவேற்கக்கூடிய முற்போக்கான சிந்தனைகள் அவருக்கு உரித்து உண்டு. இரண்டாவது, அவருக்கு அந்த தகுதி உண்டு. அதோடு நிறுத்தியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் மூன்றாவது கருத்தையும் சொல்லியிருக்கிறார். அந்த மூன்றாவது கருத்தை சொல்லுவதற்கு முன்னால் ஒரு ஆனால் என்றும் தொடங்கியிருக்கிறார். ஆனால் பொது வேட்பாளராக வரக்கூடியவர் பெரும்பான்மையான மக்களுடைய வாக்குகளை பெறக்கூடியவராக இருக்க வேண்டும். பெரும்பான்மையான மக்களுடைய வாக்குகளை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். நான் நேற்றைய தினம் ஜனதா விமுக்தி பெருமன தலைவரோடு இதை குறித்து உரையாடினேன். திரு அனுரகுமார் திசநாயகத்திலே நான் பாராளுமன்றத்திலே சந்தித்து கேட்டேன், பெரும்பான்மையான மக்களுடைய வாக்குகள் என்று நீங்கள் சொன்னது எதனை? பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளா அல்லது கூடிய எண்ணிக்கையான மக்களுடைய வாக்குகளா? உடனே சொன்னார், கூடிய எண்ணிக்கையான மக்களைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், பெரும்பான்மை மக்கள் என்று ஒரு குறித்த இனத்தை நாங்கள் சொல்லவில்லை என்று சொன்னார். அப்படி சொல்லியிருந்தால் அதுவும் வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் இதற்கான உரித்தும் தகுதியும் உடையவர் என்று அறிவிக்கின்ற மிகவும் முற்போக்கான சிந்தனையுள்ள ஒரு கட்சியே ஒரு சிறு தயக்கத்தை வெளிப்படுத்துகிறது. எப்படி என்று சொன்னால், இவரால் பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை பெற முடியுமா என்கின்ற ஒரு சந்தேகம். அப்படி முடியாது என்று சிந்திப்பதற்கான காரணம் என்ன? முடியாமல் போய்விடுமோ என்று சிந்திப்பதற்கான காரணம் என்ன? அவர் சிங்கள பௌத்தர் அல்லாத ஒரே காரணத்தை விட வேற எந்த காரணமும் இருக்கிறதா? நான் சொன்னேன், இது நீதியரசர் விக்னேஸ்வரனை பற்றின விடயம் அல்ல. ஆனால் இந்த விடயத்தை குறித்து கொள்கை அளவிலே இந்த விடயத்தை குறித்து நாங்கள் சிந்திப்பதற்கு அவர் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறார், அவ்வளவுதான். அல்லது கற்பனையிலே ஒருவரை நாங்கள் உருவாக்கி இப்படி ஒருவர் இருந்தால் அவரை முன்னே நிறுத்தலாமா என்று சிந்திக்க வேண்டியிருக்கும். இது அப்படியாக கற்பனையிலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலேயே உயிரோடு ஒருவர் அப்படி ஒருவர் இருக்கிறார். ஆனால் அவர் அல்ல இதில் பிரதானமானது. இந்த நாட்டிலே பேரினவாதம் இருக்கிறதா இல்லையா? பேரினவாதம் இல்லை என்று சொன்னால் இந்த கூற்றுக்களிலே இந்த பதில்களிலே அவர் பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை பெறக்கூடியவராக இருக்க வேண்டுமே என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதன் கருத்து என்ன? அவனுடைய கருத்து என்ன? இன்றைக்கு திரு மனோகணேசன் சுட்டிக்காட்டின மூன்று இன மக்களும் ஒரு முக்கியமான திருப்பு முனைக்கு வந்திருக்கிறார்கள். இலங்கை தமிழர்கள் என்று நாங்கள் அழைக்கின்ற மக்கள், இந்தியா வம்சாவளி தமிழர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், தமிழ் பேசுகிற முஸ்லீம் மக்கள். 60 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய நாட்டின் ஆட்சி போக்கு வெறுமனே ஒரு ஜனநாயக ஆட்சியாக, நான் வெறுமனே என்று சொல்லுவது சிம்பிள் மெஜாரிட்டி ரூல் என்பதற்கு, வேற எந்த கட்டுக்கோப்பும் இல்லாமல் எளிதான ஒரு ஜனநாயக முறைமை என்று இருக்கின்ற காரணத்தினாலே தலைகளை எண்ணி தீர்மானம் செய்கின்ற ஒரு முறையாக இருக்கின்ற காரணத்தினாலே நிரந்தர பெரும்பான்மை, நிரந்தர சிறுபான்மை என்று சொல்லுகிற போது எண்ணிக்கையிலே சிறுபான்மை மேலாக தங்களுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற சரித்திரத்தை நாங்கள் காண்கிறோம். எங்களுக்கு வாக்குரிமை கிடைத்த நாளிலே இருந்து, 48 ஆண்டிலும் 31 ஆண்டிலே இருந்து, வாக்குரிமை கிடைத்த நாளிலே இருந்து அந்த போக்கைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். ஏறத்தாழ 80 வருடங்களுக்கு மேலாக
இதுதான் எங்களுடைய நாட்டின் சரித்திரமாக இருக்குமாக இருந்தால், இனியும் நாங்கள் அந்த அதே போக்கை, அதே விதமான நடத்தையை பெரும்பான்மையின மக்கள் தொடர்ச்சியாக கொண்டு செல்வதை அனுமதிக்கலாமா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு முன்னாலே நிற்கின்றது. பலர் சொல்லுவார்கள், என்ன செய்வது, 70-75% ஒரு மக்கள் தொகை இருக்கின்ற போது வேற என்ன வழி எங்களுக்கு, அவர்களோடு சேர்ந்து வாழத்தான் முடியுமே தவிர எதிர்த்து நின்று ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு நிலை. சரி, எதிர்த்துத்தான் பார்த்தோமே 30 வருடங்களாக, முடிவு என்ன? நாங்கள் இன்னும் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்பது இன்றைக்கு நான் முன்வைக்கின்ற ஒரு யோசனை. எதிர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை, சேர்ந்தோட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஜனநாயகத்திலே இன்னும் பலவிதமான மாற்று வழிகள் உண்டு. இவற்றை நாங்கள் கவனமாக சிந்தித்து செயலாற்ற வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. அதனால்தான் இந்த கேள்வியை எதிர்க்கட்சியிடத்திலே கேட்டோம். எதிர்க்கட்சியிடத்திலே கேட்டதன் காரணம் அதுதான். எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேண்டுமாக இருக்கின்ற வேளைகளிலே நீங்கள் எங்களுக்கு சாதகமாக பேசுவீர்கள். முஸ்லீம் பள்ளிவாசல்கள் உடைக்கப்படுகிறது என்று சொல்லி எதிர்க்கட்சியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் பெருவாரியாக முறையிடுகிறார்கள். சிறுபான்மையின மற்ற மக்களுக்கு அநீதி செய்யப்படுகிறது என்று முறையிடுகிறார்கள். வடக்கிலே இராணுவ ஆட்சி நடைபெறுகிறது என்று சொல்லி ஜேவிபி உட்பட பல கட்சிகள் அரசாங்கத்துக்கு எதிராக குறை சொல்லுகிறது. இதற்கு காரணம் என்ன? தமிழ் மக்களுடைய, முஸ்லிம் மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக பேசுகிறார்கள். ஆனால் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எதனை செய்ய நினைக்கிறார்கள் என்பது மிகப்பெரியதொரு கேள்வி. தாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகள் கிடைப்பது வேண்டும், மதங்களுக்கு வேண்டும். ஆனால் தீர்மானமாக எதனை நாங்கள் முன்னிறுத்த வேண்டும் என்றால் பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை பெறக்கூடியவரைத்தான் நாங்கள் முன்னிறுத்த வேண்டும். இதுதான் சிந்தனை. பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை பெறக்கூடியவரா என்ற கேள்வியை எழுப்புவதன் அர்த்தம் என்ன? இந்த 25% மக்களுடைய வாக்குகளிலே கூடிய 20வது நாங்கள் பெற வேண்டும், பெற்றால்தான் நாங்கள் ஆட்சிக்கு வரலாம். ஆனால் அதையும் விட முக்கியமான விடயம் என்னவென்றால் பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை பெறக்கூடியவராக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை பெறக்கூடிய ஒருவரைத்தான் முன்னிறுத்த வேண்டுமாக இருந்தால், அதுதான் தீர்மானிக்கிற சக்தியாக இருக்குமாக இருந்தால், எப்பொழுதுமே அவர் பெரும்பான்மை மக்களுடைய விடயங்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பாரே தவிர எண்ணிக்கையிலே சிறுபான்மையினர் வாக்குகள் சேகரிப்பதற்கு நேரத்திலே மட்டும்தான் அவர்களோடு பேசுவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய சிந்தனையில் எப்பொழுதும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சிங்கள பேரினவாதிகளுடைய வாக்குகளை இவ்வளவு இலகுவாக பெறுகிறாரே, இதைவிட கூடுதலாக அதே வாக்குகளை நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள். ஆனால் அதே வேளையிலே எதிர்க்கட்சியாக இருக்கிற காரணத்தினாலே எண்ணிக்கையிலே சிறுபான்மையினுடைய வாக்குகளையும் விட்டுவிட மனதில்லை. ஏனென்றால் எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருக்கிற மக்களுடைய வாக்குகள் அரசாங்கத்துக்கு எதிரானதாக இருக்கிறது, ஏற்கனவே பையிலே இருக்கிறது.
அது எப்படியும் தாங்கள் வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் அவரை விட சிறந்த ஒரு பேரினவாதியாக தங்களை காட்டிக்கொண்டால்தான் அந்த வாக்குகளை பெற முடியும் என்கின்ற ஒரு சிந்தனையிலே இருக்கிறார்கள். ஆனால் அது உண்மையான நிலைப்பாடா? உண்மையாகவே அதுதான் யதார்த்தமா? அதையும் சோதிக்க வேண்டிய தருணம் வந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன தன்னுடைய ஜனாதிபதி தேர்தலிலே, ஒரே ஒரு தடவை தான் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டார் அந்த பெரிய ஜனநாயகவாதி. போட்டியிடுவதற்கு முன்னதாக தனக்கு எதிர் வேட்பாளராக வந்திருக்கக்கூடிய திருமதி ஸ்ரீமாவோ பண்டார நாயக் அம்மையாருடைய வாக்குரிமையை இல்லாமற் பண்ணினார். எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் போட்டியிட்டு வெற்றி பெறலாம் என்று அந்த தேர்தலிலே போட்டியிட்டார். வெற்றியும் பெற்றார். அந்த தேர்தலிலே வடக்கு மாகாணத்திலே யார் முதலாவதாக வந்தது? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பிலே வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட திரு ஹெக்டர் கோபேகடுவர். ஒரு தமிழ் வேட்பாளரும் போட்டியிட்டார், திரு குமார் பொன்னம்பல். அவர் மூன்றாவதோ நான்காவதாகத்தான் வந்தார். தங்களுடைய வாக்குகளை என்ன விதமாக உபயோகிக்க வேண்டும் என்பதிலே அந்த பிரதேசத்து மக்கள் மிகவும் தெளிவாக இருந்தார்கள். 70-ல் இருந்து 77 வரைக்கும் தமிழ் மக்களுடைய உரிமைகள் மிக மோசமாக நசுக்கப்பட்டிருந்த வேளையிலேயும் கூட அந்த அரசாங்கத்திலே மிக முக்கிய அமைச்சராக, காணி அமைச்சராக இருந்த திரு கோபேகடுவ அவர்களுக்கு தங்களுடைய வாக்குகளை கொடுத்தார்கள். என்றால் எதிர் வாக்குகள் இருக்கின்ற ஜனாதிபதிக்கு எதிரான வாக்குகளை பதிவு செய்தார்கள். அவர் எப்படியானவராக இருந்தாலும் அவருக்கு வாக்குகளை பதிவு செய்தார்கள். அதையே நாங்கள் 2010 ஜனாதிபதி தேர்தலிலேயும் பார்த்தோம். நாங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். சில வேளைகளிலே ஜனநாயக முறையை நாங்கள் ஆழமாக சிந்தித்து அதற்கான புது வழிகளை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். இருக்கின்ற முறையிலே, இன்றைக்கு இருக்கின்ற முறையிலே, இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கிறவர் போட்டியிட, அவருக்கு எதிராக அனைவரும் சேர்ந்து இன்னொருவரை முன்னிறுத்தினால் ஜனாதிபதி வெற்றி பெறுவார். அதில் சந்தேகம் அவ்வளவாக இல்லை. அப்படி இல்லை என்று சொல்லி அந்த பொது வேட்பாளர் வெற்றி பெற்றாலும் யாருடைய நிகழ்ச்சி நிரலுக்கு அடங்கி அந்த பொது வேட்பாளர் வேலை செய்வார்? தனக்கு அதிகமாக வாக்குகளை கொடுத்த அந்த பெரும்பான்மை மக்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்குத்தான் தொழில் செய்வார். ஆகையினாலே 25% வாக்குகள் சிங்கள பௌத்தர் அல்லாத மக்களுடைய கையிலே இருந்தும் நாட்டின் போக்கை மாற்றக்கூடிய விதத்திலே தங்களுடைய வாக்குகளை உபயோகிக்காத காரணத்தினாலே தொடர்ச்சியாக பேரினவாதத்துக்கு அடிபணிந்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அப்படி அந்த நிலைமை நீடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. சிங்கள மக்கள், பௌத்த மக்கள் எப்பொழுதுமே ஒரு சிங்கள பௌத்தருக்குத்தான் தங்களுடைய வாக்குகளை கொடுப்பார்கள் என்று எல்லாருமே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையா இல்லையா? வடக்கிலே வாழுகிற தமிழ் மக்கள்
திரு ஹெக்டர் கொபேகடுவுக்கு வாக்களிக்க முடியுமாக இருந்தால், திரு சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்க முடியுமாக இருந்தால், பெரும்பான்மையான சிங்கள பௌத்த மக்கள் ஏன் ஒரு முஸ்லீம் வேட்பாளருக்கு வாக்களிக்க கூடாது, ஏன் ஒரு தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிக்க கூடாது? அப்படி வாக்களிக்க மாட்டார்கள் என்று நாங்கள் தீர்மானிப்பதற்கு என்ன சான்று இருக்கிறது? இந்த நாட்டிலே அதிகார பகிர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது எல்லா சிறுபான்மையில் எண்ணிக்கையிலே சிறுபான்மையான மக்கள் அனைவருடைய நிலைப்பாடு. ஏன், நான் நேற்றைக்கு ஜேவிபி தலைவரோடு பேசுகிற போது சொன்னேன், உங்களுடைய நிலைப்பாட்டில் எனக்கு பிடித்தமானது, எல்லாரும் சமமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள், இது நல்ல நிலைப்பாடு. ஆனால் அண்மையிலே தந்தை செல்வா நினைவு பேருரை ஆற்றிய கலாநிதி ஜாம்பதி விக்ரமரட்னம் அவர்கள் ஒரு மிகவும் முக்கியமான கருத்தை சொல்லியிருந்தார். தேசிய பிரச்சனை என்பது சம உரிமைகளை பெறுவதா இல்லையா என்பதல்ல, சமமானவர்களாக வாழுகிற உரிமையை பற்றியது, சம உரிமைகள் பற்றியது அல்ல, சமமானவர்களாக வாழுகிற உரிமையை பற்றியது. இந்த நாட்டிலே வாழுகிற தமிழ் பேசுகிற மக்கள் ஒரே குலமாக இருந்தால் என்ன, மூன்று வித்தியாசமான குலமாக இருந்தால் என்ன, சமமாக சிங்கள சகோதரர்களுக்கு சமமானவர்களாக வாழுகிற உரிமை இருக்கிறதா இல்லையா? இல்லை. இன்று இருக்கிற அரசியல் அரசாங்க முறைப்படி தேர்தல் முறைப்படி தீர்மானம் செய்கிற முறைப்படி சமமானவர்களாக வாழுகிற உரிமை கிடையாது. ஆனபடியினால்தான் சம உரிமைகளை பற்றின விடயமல்ல இது. ஆனபடியினால்தான் இத்தனை முற்போக்கு சிந்தனைகளை முன்வைக்கிற ஜேவிபி கூட பெரும்பான்மை மக்களுடைய வாக்கை பெற முடியுமா இல்லையா என்ற ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறது. ஆனபடியினால்தான் இந்த அதிகாரம், அரசு அதிகாரங்கள் சரியான முறையிலே பகிரப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். எண்ணிக்கையிலே குறைவானவர்களாக இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக ஆட்சி செய்கிற அதிகாரத்தை என்றுமே நாங்கள் கையாள முடியாத நிலையில இருந்து நாங்கள் மாற வேண்டும். அப்படி மாறுகிற போதுதான் சமமானவர்களாக வாழுகிற உரிமை எங்களை வந்தடையும். இல்லாவிட்டால் எப்பொழுதுமே ஆட்சியிலே இருக்கிறவர்களுக்கு பந்தம் பிடிக்கிறவர்களாகவும், ஆட்சி மாறிவிட்டதே இப்பொழுது நாங்களும் கட்சி மாறி அவர்களோடு சேர்ந்திருந்தால்தான் ஏதாவது எங்களுக்கு கிடைக்கும் என்று எண்ணுகிற அடிவருடிகளாக தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய அரசியல் தலைமைகளை காண வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான சூழ்நிலைக்குள்ளே வாழ்ந்து கொண்டே இருப்போம். ஒன்று அது, அல்லது இவர்கள் எதுவுமே எங்களுக்கு செய்யவில்லையே என்று சொல்லி தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையிலே, எதிர்த்தாலும் கிடைப்பதற்கு ஒன்றும் இல்லை, சேர்ந்திருந்தாலும் கிடைப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் தீர்மானிக்கிற சக்தியாக 75% சிங்கள பௌத்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த நிலையை எப்படியாக மாற்றுவது? சேர்ந்தும் ஒன்றும் கிடையாது, எதிர்த்தும் ஒன்றும் கிடையாது. அந்த முறைமை மாற்றப்பட வேண்டும். ஆகையினால்தான் வித்தியாசமான அந்த இம்பேலன்ஸ், சமச்சீரற்ற தன்மையை மாற்றியமைப்பதற்காக ஆட்சி அதிகாரங்களை பகிரக்கூட வகையிலே அதிகார பகிர்வு வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். இங்கே அமர்ந்திருக்கிற மற்ற இரண்டு அரசியல் தலைவர்களும் அப்படியான நிலைப்பாட்டை தங்களுடைய கொள்கையாக கொண்டவர்கள். அதற்கு காரணம் அதுதான். ஆனால் கொள்கையாக கொண்டு விட்டால் மட்டும் போதாது, செயலிலேயும் அதனை காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதிகார பகிர்வு எந்த காலத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறவர்களோடு சேர்ந்திருந்து கொண்டு நானும் அதிகார பகிர்வைத்தான் விரும்புகிறேன் என்று சொல்வதிலே எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அல்லது
எதிர்த்து நின்று கொண்டு எனக்கு அதிகாரப்பயிர்வு வேண்டும், இவர்கள் கொடுக்க மாட்டார்கள், ஆனபடியினாலே மற்றவர்களோடு சேர்ந்து நான் அதிகாரப்பயிர்வை பெற்றுவிடுவேன் என்று பகற்கனவு காண்பதும் முட்டாள்தனம். ஏனென்றால் அவர்களும் ஆட்சிக்கு வருகிற போது அவர்களும் பேரினவாதத்தை தான் முன்வைப்பார்கள். இது எத்தனை தடவைகள் எங்களுக்கு சொன்னாலும் புரியாததாக இருக்கிறதே. எத்தனை தடவைகள் இந்த நாட்டிலே ஆட்சி மாற்றம் நடந்து விட்டது? ஐக்கிய தேசிய கட்சியா, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியா, எப்பொழுது மாறி மாறித்தான் நடந்திருக்கிறது. அண்மை காலத்தை எடுத்துக்கொண்டால் கூட இதற்கு உதாரணங்கள் இருக்கிறது. சந்திரிகா அம்மையார் முன்வைத்த யோசனையை இறுதி நேரத்திலே ஐக்கிய தேசிய கட்சி ஒரு நொண்டி சாட்டை சொல்லி புறந்தள்ளியது. அடுத்த வருடமே ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்து ஒரு சில முன்னேற்றங்களை செய்கின்ற போது பதவியில் இருந்த சந்திரிகா அம்மையார் பாதுகாப்பு அமைச்சையும் இன்னும் ரெண்டு அமைச்சிகளையும் கையேற்று அதனை முறியடித்து விட்டார். ஆகையினாலே அது அண்மை காலத்தில் நடந்தது. இன்னும் சற்று பின்னோக்கி பார்ப்போமாக இருந்தால் 1956 ஆண்டுலேருந்து இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. 55 ஆண்டுலேருந்து இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதாவது நாங்கள் விழித்தெழ வேண்டாமா? இது பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு சிந்தனை ஒன்று வந்திருக்கின்ற வேளையிலே நல்லதொரு சந்தர்ப்பமாக திரு குசால் பெருகரா நண்பர் அவர்கள் ஒரு யோசனையை முன்வைத்ததன் காரணமாக அந்த யோசனை அல்ல முக்கியம், அந்த யோசனையிலே இருந்து எழுகிற விடயம் மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அதை இந்த வேளையிலே நாங்கள் தர்க்கத்துக்கு உட்படுத்தி எங்கள் மத்தியிலே கலந்துரையாடலுக்கு நாங்கள் அதனை முன்வைத்து இப்படியான ஒரு யோசனை வருகிற போது எவருமே அதனை துணிந்து எடுத்துக்கொள்வதற்கு தயங்குகிற இந்த போக்கை காணுகிற போது எந்த நம்பிக்கையிலே நாங்கள் ஒருவருக்கு பின்னாக சென்று திரும்பவும் ஒரு தேசிய அளவிலான தேர்தலிலே நாங்கள் முட்டாள்களாக மாற வேண்டும்? ஒன்று இரண்டே இரண்டு சிந்தனைகள் உண்டு. ஒன்று, வரப்போகிற தேர்தலிலே சிங்கள பௌத்தர் அல்லாத ஒருவர் ஜனாதிபதியாக முன்வருவதற்கு பெரும்பான்மையின மக்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பார்களாக இருந்தால் அது நாங்கள் முன்னேறுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். அப்படி செய்ய மாட்டார்கள் என்று நாங்கள் அதை சோதிக்காமலேயே தீர்மானித்து புறந்தள்ளக்கூடாது. அதை குறித்து சிந்திக்க வேண்டும். ஆனால் பொது வேட்பாளராக யார் என்று சிந்திக்கின்றவர்களிடத்திலே நாங்கள் இதனை முன்வைக்க வேண்டும். சிங்கள பேரினவாதத்திற்கு எதிரானதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இந்த நாட்டிலே தேசிய பிரச்சனை என்றால் என்ன? ஒரு வசனத்திலே சொல்வதாக இருந்தால் தேசிய பிரச்சனை என்றால் என்ன? பேரினவாதம், வேறு எதுவும் இல்லை. பேரினவாதம் தான் இந்த நாட்டினுடைய தேசிய பிரச்சனை ஒரு சொல்லிலே சொல்வதாக இருந்தால். ஆகவே அந்த பேரினவாதத்தை இன்னும் நீடித்து கொண்டு செல்லுகிறதான முறைமையிலே நாங்களும் சிக்கி சுழன்று கொண்டு செல்லாமல் அதனை மாற்றுவதாக இருந்தால் ஒரு பொதுவான வேட்பாளர் தேடுகிற படலம் வருகிற போது சிங்கள பௌத்தர்கள் இல்லாத நாங்கள் சொல்ல வேண்டும், சிங்கள பௌத்தர் அல்லாத ஒருவரை முன்னிறுத்துவதற்கு யாருக்கு துணிவு இருக்கிறது? அதனை முன்னிறுத்தி சிங்கள பௌத்த மக்கள் மத்தியிலே இந்த நாடு ஒரு குறித்த இனத்துக்கோ குறித்த சமயத்துக்கோ உரித்தான நாடு அல்ல என்பதை தெளிவாக ஆணித்தரமாக பயமில்லாமல் பிரச்சாரம் செய்து அதற்கான ஒரு அடையாளமாக வேணும். அமெரிக்காவிலே ஒபாமா ஜனாதிபதியாக வர முடியுமாக இருந்தால்,
இந்தியாவிலே இரண்டு விதத்துக்கு குறைந்த மக்கள் தொகையை கொண்ட சீக்கியர்கள் ஒருவர் 10 வருடங்கள் பிரதம மந்திரியாக இருக்குமா கூடுமாக இருந்தால் இலங்கையிலே அது நடைபெறாது என்று தீர்மானமாக எவருமே சொல்ல முடியாது. சரியான சிந்தனைகளை சரியான விதத்திலே நல்லெண்ணமுள்ள எங்களுடைய நாட்டிலே நல்லெண்ணமுள்ள மக்கள் நிறையவே இருக்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் நல்லெண்ணமுள்ள மக்கள். அவர்களுடைய பயங்களை தட்டி எழுப்பாமல் அவர்களுடைய நல்லெண்ணத்துக்கு நாங்கள் சரியான விடயங்களை சொல்லி அதனை முன்வைத்து துணிவாக அப்படியான ஒரு பயணத்திலே நாங்கள் செல்ல தயாரா என்பது முதலாவது கேள்வி. அது ஒரு மாற்று வழி. அடுத்த மாற்று வழி, ஜனநாயக தேர்தல் என்று நாங்கள் சொல்லுகின்ற போதிலேயும் ஜனாதிபதி தேர்தல் முறையிலே சில சூட்சுமங்கள் உண்டு. அதை இதுவரை எவரும் சரியாக நடைமுறைப்படுத்தியதாக தெரியவில்லை. ஜனாதிபதி தேர்தல் முறையிலே ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியும். அது மட்டுமல்ல, உங்களுடைய இரண்டாவது மூன்றாவது தெரிவுக்கும் இடம் இருக்கிறது. இரண்டாவது மூன்றாவது தெரிவுக்கும் இடம் இருக்கிறது. இதை குறித்து நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். தற்போது இருக்கிற ஜனாதிபதி தன்னுடைய சிங்கள பௌத்த பேரினவாத அடிப்படையிலே தேர்தலுக்கு முகம் கொடுப்பாராக இருந்தால் இந்த நாட்டிலே வாழுகிற 50 வீதத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் அவரை நிராகரிக்க கூடாது என்று யார் சொல்லுகிறார்கள்? சிங்கள பேரினவாதத்தின் அடிப்படையிலே அவர் தேர்தலிலே முன் வருவாராக இருந்தால் எண்ணிக்கையிலே சிறுபான்மையினராக தமிழ் பேசுகிற மக்களும் நல்லெண்ணமுள்ள சிங்கள பௌத்தர்களும் ஒன்று சேர்ந்து 50 வீதமாவது நாங்கள் பெற முடியாதா? அதை முறியடிப்பதற்கு முடியும் என்பது என்னுடைய சிந்தனை. 25 வீதம் சிங்கள பௌத்தர்கள் அல்லாதவர்களுடைய வாக்குகளும் அந்த 75 வீதத்திலே அரைவாசியானவர்களாவது பேரினவாதத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் இல்லையா இந்த நாட்டிலே இருப்பார்களாக இருந்தால் அந்த ஜனாதிபதி தேர்தலிலே அவர் 50 வீதத்துக்கு குறைவான வாக்குகளை தான் பெறுவார். அப்படி பெறுவாராக இருந்தால் இரண்டாவது மூன்றாவது தெரிவுக்கு இடம் உண்டு. இப்பொழுது இருக்கிற ஜனாதிபதிக்கு முதலாவது தெரிவாக வாக்களிக்காதவர்கள் அவரை இரண்டாவதோ மூன்றாவதாகவோ தெரிவு செய்ய மாட்டார்கள். ஒன்றில் அவருக்கு வாக்களிப்பார்கள் அல்லது வேறு யாருக்காவது வாக்களிப்பார்கள். அதான் இன்றைய நிலைமை. ஆகையினாலே இந்த பொது வேட்பாளர் என்று சொல்லுகிற விடயம் ஒரு பொது வேட்பாளர் இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இரண்டு அல்லது மூன்று பொது வேட்பாளர்கள் இருக்க முடியும். அப்படியான சூழ்நிலை ஒன்றை நாங்கள் உருவாக்க முடியாதா? ஏன் முடியாது? இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். இது ஒரு தலைவருக்கு அல்லது ஒரு பெரும்பான்மை அரசியல் கட்சிக்கு ஆதரவை தெரிவித்து மாற்றப்படக்கூடிய விடயம் அல்ல. பல உதாரணங்களையும் சொல்லலாம். இது மாற்றப்படக்கூடிய விடயம் அல்ல. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழித்து கட்டுவோம் என்று எல்லாருமே தான் சொல்லியிருக்கிறார்கள். அதை சொல்லாதவர்கள் யார்? சந்திரிகா அம்மையார் 6 மாதத்திலே செய்வேன் என்று சொன்னார். அதுக்கு பிறகு 12 வருடங்கள் 10-11 வருடங்கள் ஜனாதிபதியாக நிறைவேற்று ஜனாதிபதியாக இருந்தார். இதை கொண்டு வந்த
யுஎன்பி அரசாங்கமும் இப்பொழுது சொல்லியிருப்பது இதனை நீக்குவோம் என்று. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவே சொல்லியிருக்கிறார் தன்னுடைய முதலாவது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இதனை நீக்குவேன் என்று. இரண்டாவதிலே இதனை அதிகாரங்களை குறைப்பேன் என்று சொன்னார். சொல்லி 10 மாதத்துக்குள்ளே அதிகாரத்தை எவ்வளவுக்கு கூட்ட முடியுமோ அந்த அளவுக்கு 18 அரசியலமைப்பு திருத்தம் மூலமாக பலருடைய உதவியை கொண்டு கூட்டிவிட்டார். ஆகவே ஆட்சிக்கு வந்த பிறகு தாங்கள் சொன்னதை இப்படியான அடிப்படையான விடயத்தை கூட செய்யாமல் இருக்கின்ற நிலையத்தை நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கும் பொது வேட்பாளர் முதலாவதாக ஒரே ஒரு நிகழ்ச்சி நிரல் அவர் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை நீக்குவது தான் ஒரே ஒரு நிகழ்ச்சி நிரல் என்று சொல்கிறார்கள். வந்தால் செய்வாரா? எத்தனை பேரை பார்த்து விட்டோம். வருகிறவர் பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளினால் நான் ஜனாதிபதி ஆகிறேன் என்கின்ற நிலை இருக்கக்கூடாது. அவரும் 50% குறைவாக வாக்குகளை பெற்று மற்றவர்களுக்கு வாக்களித்தவர்களுடைய 2வது 3வது தெரிவுகளினாலே அவர் ஜனாதிபதியாக வேண்டும். அப்பொழுதுதான் சிங்கள பௌத்தர் அல்லாத மக்களுடைய வாக்குகளுடைய பெருமதி விளங்கும். நேரடி மோதலிலே அது ஒருபோதும் வெளிப்படாது. வெளிப்படுவதற்கு வாய்ப்புண்டு. பெரும்பான்மை மக்கள் நான் முதல் சொன்னதைப் போல வித்தியாசமாக சிந்திப்பார்களாக இருந்தால் அது சிந்திப்பதற்கு இடம் உண்டு. அப்படி இல்லை என்று சொன்னால் சிறு எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருக்கின்ற தமிழ் பேசுகிற மக்களுடைய வாக்குகளையும் 2வது 3வது கணக்கெடுப்பிலே சேர்த்ததன் காரணமாக ஒருவர் ஜனாதிபதியாக வருவாராக இருந்தால்தான் அந்த வாக்குகளுடைய அந்த தீர்மானிக்கும் சக்தியை நாங்கள் முன் கொண்டு வர முடியும். இவற்றையெல்லாம் நான் சொல்லுவது எங்களுடைய சிந்தனைக்காக, எங்களுடைய சிந்தனைக்காக. போன அதே வழியிலேயே போய்கொண்டு எந்த தீர்வும் வராத நிலையிலே நாங்கள் தொடர்ச்சியாக அதே வழியை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. மாற்று வழிகளை சிந்திக்க வேண்டிய நேரம் வந்தது என்று நான் ஆரம்பத்திலே சொன்னேன். சில மாற்று வழிகளை சிந்தனைக்காக முன்வைத்திருக்கிறேன். இது என்னுடைய தீர்மானமான கருத்துக்கள் அல்ல. ஆனால் இவற்றை பற்றி நாங்கள் ஏன் சிந்திக்கக்கூடாது? இந்த மாற்று வழிகளை நாங்கள் ஏன் சோதித்து பார்க்கக்கூடாது? சோதித்து பார்த்த வழிகளெல்லாம் முறிவடைந்து விட்டது. ஆகையினாலே அது எங்களுடைய மக்களுடைய நன்மைக்காக அந்த சோதித்து பார்த்த முறைகள் எதுவுமே நடைபெறவில்லை. எங்களுக்கு சில வேளைகளில் சில சுபோகங்களை தருமே தவிர எங்களுடைய மக்களுக்கு எந்த விதமான நன்மையையும் அந்த வழிகள் கொடுத்தது கிடையாது. ஆகையினாலே இந்த மாற்று வழிகளை இப்பொழுதே, இதுதான் நேரம் வந்திருக்கிறது, இப்பொழுதே நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்கள் மத்தியிலே கலந்துரையாடல்களை நடத்த வேண்டும். சிங்கள பௌத்த மக்களோடு இவற்றை குறித்து நேரடியாக வெளிப்படையாக பேச வேண்டும். நாங்கள் நானும் திரு மனோ கணேசன் அவர்களும் கேட்ட கேள்விகளை கேட்க வேண்டும். அவர்களுடைய பதில்கள் என்னவென்று பார்க்க வேண்டும். அந்த பதில்களிலே இருந்து எழுகிற கேள்விகளை, சங்கடமான கேள்விகளை திரும்பவும் அவர்களிடத்திலே நாங்கள் கேட்க வேண்டும். அப்படியான ஒரு காலப்பகுதிக்குள்ளே வருகின்ற சில மாதங்களுக்குள்ளே நாங்கள் செல்வோமாக இருந்தால் சில வேளைகளிலே ஒரு விடிவள்ளியை காணக்கூடிய தருணம் எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். Knowledge Box, the value-based media network.